ஹை ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணபகடம்னு உங்கள் கிருஷ்ணன் ஸோ வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஸோ இது வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்டை நினச்சி நான் ரொம்ப 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 இன்னைக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன் நான் ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது என்னோடய ஸ்டூடெண்ட்டை நினச்சி ஸோ நேற்று ஒரு வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருந்தோம் இஐஏ டிராஃப்ட் பற்றி நம்ம ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஸ்டடிஸ் ரிலேட்டடாக கிடையாது ஸோ நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் தேர்ட்டி நைனில் இருக்குது ஓகேங்களா ஸோ ட்ரெண்டிங் நம்பர் தேர்ட்டி நைன் அப்படிங்கிறது என்னென்னா இந்தியாவில் தோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோ வந்து பார்த்தினா கணக்கெடுப்பாங்க அதில் டாப் மோஸ்ட் வீடியோ எது அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க லிஸ்ட் போடுவாங்க அதாவது ட்ரெண்டிங்கில் எந்த நியூஸ் இருக்குது ட்ரெண்டிங்கில் எந்த வீடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க ஓவரால் இந்தியாவில் அதில் நம்மளுடைய வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது வந்து கிறிஷ்வகட அந்த உண்டான பெருமை கிடையாது என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான பெருமை ஸோ உண்மையிலுமே வந்து பார்த்தினா நாங்கள் டிஎன்பிசி மட்டும் கிடையாது சார் எங்களுக்கு அது மட்டும் கிடையாது அது மட்டும் கிடையாது எங்களுக்கு சமூக பொறுப்புணர்வு இருக்குது சமூக அக்கறை எங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நேற்று பார்த்த அந்த வீடியோ பதிவு மூலமாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஸோ நம்ம அப்பப்போ வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வீடியோக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அது ட்ரெண்டிங் ஆகிறது முக்கியம் கிடையாது ஏன்னா எந்த இந்த சேனல் என்ன பர்பஸ்க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ பதிவு போட போடும்போது அது ட்ரெண்ட் ஆகிறது பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி ரிலேட்டடாக போட்டுருக்கோம் அப்படின்னா அதை நீங்கள் ட்ரெண்ட் பண்றது பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா அது சாதாரணமாக எல்லாத்துலேயுமே நடக்கும் ஆனால் நம்ம டிஎன்பிசி சேனலில் ஒரு சமூக அக்கறை இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு போடும்போது அதில் நீங்களும் பொறுப்பெடுத்து அதை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உண்மையிலுமே வந்து பார்த்தோன்னா அது உங்களுக்கான ஒரு பெருமை தான் இதுலேருந்து என்னன்னா நீங்களும் அந்த சமூக அக்கறைங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த டிஎன்பிசி தாண்டி எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அதிகமாகவே நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஸோ அதுவே நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் ஸோ இதுதான் அந்த வீடியோ பதிவு நேற்று நம்ம போட்ட அந்த லைவ் வீடியோ ஸோ பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் வியூ தான் போயிருக்கோம் ஆனால் அது ஏன் ட்ரெண்டிங்கில் காட்டுது அப்படின்னா ஷேர் வந்து அதிகமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஒரு எஜுகேஷன் சேனலில் ஒரு எஜுகேஷன் சேனல் வந்து ட்ரெண்டிங்கில் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மள நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதா இடத்துல இருக்குது ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ பற்றி கிளிக் பண்ணிட்டு அந்த ட்ரெண்டிங் கொடுங்க பாருங்க அந்த ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வீடியோ அப்புறம் ஜாலியாக ட்ரோல் வீடியோ அது எல்லாமே வரும் அதுக்கு மத்தியில் நம்ம இந்த வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ உண்மையிலுமே இன்றைக்கு நாள் என்னுடைய ஸ்டூடண்ட்டு நினச்சி ரொம்ப 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 பெருமைப்படுறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தினா நேற்று வந்து ஒரு தாத்தா வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க பொண்ணு தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய டிஎன்பிசியில் ஃபாலோ பண்ணி இருக்காங்க அந்த தாத்தா கால் பண்ணி என்னோட மொபைலில் எப்படி மெயில் அனுப்புணுன்னு தெரியாதுப்பா எனக்கு என் பேத்திட்ட கொடுக்குறேன் அது எப்படின்னு சொல்லுப்பா என் பேத்தி மெயில் அனுப்பிடுவா அப்படின்ட்டு அந்த தாத்தா நம்ம வீடியோ பதிவு பார்த்துட்டு காலையில் கேட்டு மெயில் அனுப்பியிருக்கிறாரு ஓகேப்பா சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு இது நிறைய பேத்துக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த தாத்தா சொல்லும்போது போது எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு பாருங்கள் அந்த தாத்தாக்கு என்ன ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் பேசும்போதே தெரியுது அந்த தாத்தா கிட்டே அப்போ அந்த அளவுக்கு அவங்க அந்த காலம் கடந்து இருக்கக்கூடிய அந்த வயசில் கூட வந்து பார்த்தினா அவங்களுக்கு கீழே வரக்கூடிய சந்ததிகள் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாரு அவரால் முடியலனால அவங்க பேத்திட்டு சொல்லி அதை சென்ட் பண்ணுறாரு ஸோ நாம் எஜுகேஷனில் நம்ம படிச்சிருக்கோம் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அதை மெயில் அனுப்புறது எல்லாமே நமக்கு ப்ரொசீஜர் தெரியுது அப்படின்னா அதை நம்ம செயல்படுத்தலை எல்லாம் தெரிஞ்சு செயல்படுத்தலை அப்படின்னா நீங்கள் படித்ததுலேருந்து நீங்கள் அதை டைம் வேஸ்ட் பண்ண எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ வெறும் டிகிரி முடிச்சிருக்கீங்க அதெல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டு நீங்கள் உண்டான ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சமூக அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்தியா மேலே உங்களுக்கு ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க என்ன பண்ணாலும் மாற்றம்ங்கிறது வராது சார் நம்ம எது பண்ணால் மட்டும் நம்ம மாற்றிட போகிறாங்களா இது பண்ணிட போகிறாங்களா அது பண்ணிட போகிறாங்களா இப்படி நினச்சி நினச்சி விட்டு 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 தான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடத்துல நிற்கிறோம் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்படி விட்டு 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 தான் நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் இதுக்கு மேலேயாச்சும் நம்ம கொஞ்சமாச்சு உசாராமல் இருந்தோம்னா ஏமாற்றுறது நைன்ட்டி பர்சன்டேஜ் இருந்தாலும் அட்லீஸ் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணலாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நம்ம இந்த இயற்கை வளத்தோட கொஞ்சமாச்சு இயற்கை வளத்தோட கொஞ்சம் வாழட்டும் அப்படிங்கிறதுல நீங்களும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க ஓகேங்களா ஸோ நான் மார்னிங்கன்னா வீடியோ பதிவு நான் வந்து பார்த்தினா மாற்றம் செய் சேனலில் போட்டுவிட்டேன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த வீடியோ பதிவுனா கீழே கொடுக்குறேன் சரிங்களா ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் அந்த வீடியோ பதிவு கொடுத்து நான் எப்படி மெயில் அனுப்பணும் எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஸோ அது நிறைய பேர் சென்ட் பண்ணிவிட்டேன்ட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வாட்ஸ்அப்லேயே அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோ பதிவு கீழே கொடுக்குறேன் நீங்களும் மெயில் அனுப்பணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அனுப்புங்க வேறு ஒன்றுமே தேவையில்லை ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது பார்க்காமல் உங்கள் கிருஷ்ணம் தேங்க்யூ